மாவட்டம் திசையன் விலை செக்கடி தெருவை சேர்ந்த ஓபிசி பிரிவு நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜான் கென்னடியின் மனைவி ஞான பிரகாசி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார். திசையன் விலை செக்கடி தெருவை சேர்ந்த ஞான பிரகாசி கணவர் பெயர் ஜான் கென்னடி. இவர் குடும்ப தலைவி. இவரது கணவர் ஜான் கென்னடி காங்கிரஸ் ஓபிசி பிரிவில் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்து வருகிறார். திசையன் விலை பேரூராட்சியில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் 16வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஞான பிரகாசி போட்டியிட்டார். முகநூல் பக்கத்தில் இவரை பற்றி தவறான வார்த்தைகள் வந்ததை குறித்து நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது, திசையில 16வது நம்பர் வார்டில் நான் காங்கிரஸ் தரப்பில் நான் வேட்பாளராக நின்றுட்டு இருந்தேன். என்னை எதிர்த்த பார்த்தி நம்ம நடேஷ் அரவிந்த் இருந்தான். நடேஷ் அரவிந்த் 2015 எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, என் மருமகா என்ன எல்லாம் ரொம்ப மோசமாக நடந்து கிட்டவங்கன்னு சொல்லி இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுவிட்டுருந்தான். அதை எடுத்து ஆட்களை வச்சு நம்ம எஸ்பி டிஎஸ்பியெல்லாம் கண்டுபிடிச்சி அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கேள்விக்கும் நிலுவையிலே இருக்குது. அவனை 15 ரிமாண்ட் எடுத்தாங்க. நடேஷ் அப்பா, நடேஷ் அவன் தம்பி, இன்னும் அவன் கூட சேர்ந்த 2-3 ரவுடி பையங்க ஒரு 6-7 பேரை சேர்ந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த கேஸ் இப்போ நிலுவையில் இருக்குது. நான் இப்போ தற்சமயமாக நான் எலெக்ஷனில் நின்றுட்டு இருக்கும்போது 100 ரூபா டிக்கெட்டா 500 ரூபா டிக்கெட்டா அப்படின்னு சொல்லி என்ன நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அவங்க கூட சேர்ந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அசிங்க அசிங்கமாக பேசி நான் அதை எலெக்ஷன் சொல்லி நான் கண்டுக்கிடலை. அதில் மெயின் ஒன்று கார்த்திக்ங்கிற பையன் எப்போவுமே ராத்திரி 2 மணி 1 மணி அந்த நேரம் வரும்போது போகும்போதெல்லாம் நம்ம எலெக்ஷனுக்காக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நீ எப்படி வருவாடி பார்ப்போம், நீ வந்தாலும் ஒன்றே நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படியா பேசிக்கிட்டே இருந்தான். நான் அதை சரி எலெக்ஷன் முடியட்டோம் எலெக்ஷன் முடியணுன்ட்டே இருந்தேன். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதில் அவன் கள்ள ஓட்டு போட்டு அவன் செவிச்சிட்டான். செவிச்சதும் நிறைய ட்ரம்ஸை கொண்டு என் வீட்டு முன்னே 2-3 நேரம் அடித்தான் சண்டை இருக்கு. நான் அது எதுவுமே பேசலை. இப்போ இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் என் பேரில் இவ விவசாரி, இவ தொழில் பண்ணுறவா, இவ லாஜின் போனா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டு என் பேரை அசிங்கப்படுத்தி எனக்கு ரொம்ப அவமானமாக அசிங்கமாக இருக்குது. நான் இப்போ ஐஏஎஸ்பி ஆஃபீஸ் சார்ட்டை கொண்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவன் மேலே தக்க இதை பண்ணி எனக்கு அதிலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும். இல்லை நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, எனக்கு அசிங்கமாக இருக்குது. எல்லார் மத்தியிலையும் சொல்லி சொல்லி வெளியே போகும்போது நடேசன் இருக்கையிலே அவன் மேலே 5 கேஸ் இருக்குது. தேசம் உள்ள ஊர்லேயே ஒரு கிரிமினல் அவன் தான். அந்த இதை அவன் எழுதி கூட காட்டலை. நம்ம நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது அதில் அவன் காட்டவும் இல்லை, வேட்பு மனுவும் இல்லை. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் கிரிமினல் வேலை பண்ணிவிட்டு இன்றைக்கு மத்தியானம் 1 மணி ஃபேஸ்புக்கில் அசிங்க அசிங்கமாக ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம என்னை அவன் போட்டிருக்க வார்த்தைனா காலையில் வச்சு பச்சை தண்ணி கூட குடிக்கல. நான் அழுதுகிட்டே தான் இருந்திருக்கேன். எனக்கு ஐயாங்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கேன், அவங்க எனக்கு நியாயம் வாங்கி தரணும், கட்டாயம் தருவாங்கங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு. சரி.